வணக்கம் வியூவர்ஸ். இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து இன்சர்ட் பண்ணுறது நம்ம சீட்டில் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது ப்ரீவியஸாக வந்து எம்எஸ் வேர்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் வந்து சீட் இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. தென் நம்மளோட ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரோட யூசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லஸே பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ வேர்ல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு பேஜில் நம்ம கொடுக்குற ஹெட்டிங் வந்து ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு 100 பேஜ் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லா பேஜஸ்க்குமே அது ஹெட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹெட்டரில் வந்து அந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 பேஜுக்குமே அப்ளை ஆகிக்கிறோம். சேம் அஸ் அதே மாதிரி தான் ஃபுட்டரும். ஸோ ஃபுட்டருங்கிறது என்னென்னா, கீழே வந்து நம்ம வந்து அது ஆத்தர் நேமாக இருக்கலாம், இல்லைனா பேஜ் நம்பர்ஸாக வந்து இருக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆனால் இந்த எக்ஸல் ஷீட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்சர்ட் மெனுக்கு போயிருங்க. இன்சர்ட் மெனுக்கு போன பிறகு இங்கே பாருங்கள், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். நீங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கொடுத்தோடனேயே என்ன வரும், என்ன சேஞ்சஸ் இங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற விசிபிள் வந்து நம்மளுக்கு காமிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம சீட்டை பொறுத்தளவு எப்படி வந்து இதுவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சீட்டு வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், பேஜ் லேஅவுட்டில் சைஸ் வந்து A4 லெட்டரில் இருக்குது. ஸோ நான் A4 மாற்றிக்கிறேன். ஸோ A4 கொடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன வருது, இந்த கிரேடுங்கிறது நெக்ஸ்ட் பேஜுக்கு வருது. ஸோ நான் வந்து இந்த எதுவும் கவர் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து ஓரியன்டேஷனை மட்டும் ஜஸ்ட் நான் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே பேஜில் நம்மளுக்கு இந்த நம்ம கொடுக்க போகிற நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து பிரிண்ட் அவுட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து நான் கொடுத்தோன்னே எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ ஹெட்டருங்கிறது நான் கொடுத்தோன்னே இங்கே என்ன வரணும்னா, கிளிக் டு ஆட் ஹெட்டர் அப்படிங்கிறது டாப்லே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹெட்டரோட ப்ளேஸில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டுருவோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட். ஸோ அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை நம்ம எந்த ஸ்கூலுக்காக அந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் போட்டாலும் சரி, நான் காமனாகவே வச்சுக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு கொடுத்துறேன். அதே மாதிரி நான் இதுக்கு எதுவும் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதாக கொடுத்துட்றேன், கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிறேன். ஸோ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்னா, ஒரு பேஜோட சென்டர் பிளேஸில் வந்து அது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுனா, ஒரு பேஜ் கொண்டாடுறதுன்னா நீங்கள் அதை கொண்டு வந்துடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஒரு பேஜில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு சென்டர் பிளேஸ் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெட்டர் வந்து கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபுட்டருங்கிறத கொடுத்துருவோம். ஸோ ஃபுட்டருங்கிறதுக்கு போகிறதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இந்த ஆரோ டவுன் ஆரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே கிளிக் டு ஆட் ஃபுட்டர்னு வந்துடும். ஸோ ஃபுட்டரில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுட்டரில் பேஜ் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா பேஜ் நம்பர் கொடுத்துக்குங்க. இல்லை நான் ஏதாவது டாபிக் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேஜ் நம்பர் கொடுத்துட்றேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்னே பார்த்துருவோம். பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன்னா என்னென்ன பேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜில் நம்ம ஏதாவது டேட்டா கொடுத்துருந்தோம்னா அது செகண்ட் பேஜ்னு காமிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது கீழே வந்து ஃபுட்டர் இடத்துல ஃபுல்லாமே என்ன வரும்னா, நம்மளுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து ஃபர்தராக 1, 2, 3 வந்து சீரியஸாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ப்ரிவியூக்கு போகணும் வச்சுங்களேன், Ctrl+P நான் ப்ரெஸ் பண்ணுறேன், பிரிண்ட் ப்ரிவியூ போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் ஹெட்டர் கொடுத்தாச்சு, பட் அட் த சேம் டைம் ஃபுட்டரும் வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 1 வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு சீட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 1, 2, 3 நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு வேர்ட் ஃபைலில் போடுறோமோ அதே மாதிரி நம்ம எக்ஸல் சீட்டையும் ஆர்டராக வந்து நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஓகே, இது